அனைத்து அன்பார்ந்த மாணவர்களுக்கும் வணக்கம். வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்தில் தரம் பத்திற்குரிய முதலாம் அலகு வணிக பின்னணியில் ஐந்தாம் கட்ட காணொளியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இதன் உள்ளடக்கங்களாக உற்பத்தி வணிகம், பொருள் உற்பத்தி வணிகம் அதன் பண்புகள், சேவை உற்பத்தி வணிகம் அதன் பண்புகள், பொருள் உற்பத்தி சேவை உற்பத்தியினை வேறுபடுத்தல் போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். எமது வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்யாத மாணவர்கள், எமது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் உமக்கு விரும்பத்தகுந்தவாறு இருந்தால் அதனை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். எனவே வாங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். உற்பத்தி வணிகம். இங்கு உற்பத்தி வணிகம் என்பது உங்களுக்கு ஒரு வணிக கல்வியில் வரக்கூடிய ஒரு பிரதான எண்ணக்கரு. இதில் உற்பத்தி என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். உற்பத்தி என்றால் என்ன? அதாவது உற்பத்தி என்பது மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்ய அல்லது நிறைவு செய்வதற்கு சந்தைக்கு கொண்டு வரப்படும் எந்த ஒன்றும் உற்பத்தி ஆகும். இங்கு சந்தை என்பது மார்க்கெட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது சந்தைக்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்கிறது. சந்தை என்றால் என்னண்டா பிள்ளைகளே? ஒரு கொள்வனவாளரும் விற்பனையாளரும் தொடர்பு படுகின்ற எந்த ஒரு சூழ்நிலையும் சந்தையாகும். சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு இடம் வேணுமென்று அவசியம் கிடையாது. மார்க்கெட்டுக்கு ஒரு இடம் வேணுமென்று அவசியம் இல்லை. அதாவது இப்போ நாங்கள் ஆன்லைன் பிஸ்னஸை பார்க்குறோம். ஆன்லைன் பிஸ்னஸை பார்த்தமாக இருந்தால் அங்கே ஒரு கொள்வனவாளர் யாருன்னும் தெரியாது, விற்பனையாளர் யாரும் வேண்டும் தெரியாது. ஆனால் கொடுக்கல் வாங்கல்கள் அங்கனைக்கு இடம் பெறுது என்பதனால அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் சந்தைக்கு ஒரு இடம் தேவையில்ல. எனவே சந்தை ஒரு வெளி, அதாவது சந்தை மார்க்கெட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கொள்வனவாளரும் விற்பனையாளரும் நேருக்கு நேர் சந்திக்காமல் இணையதளத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு கொடுக்கல் வாங்கல்கள் ஈடுபட்டால் அது சந்தை வெளியாக கருதப்படும். அதாவது இப்போ உள்ள மார்க்கெட் மிச்சமாக இருக்கிற மார்க்கெட் எல்லாம் சந்தை வெளியாக இருக்கு. அப்போ இங்கே சந்தை என்றால் உங்களுக்கு மைண்டில் செட் ஆகணும் என்னண்டா, சந்தைக்கு ஒரு இடம் ஒன்று தேவை இல்லை. இடம் ஒன்று இல்லாமலே நாங்கள் சந்தையை மேற்கொள்ளலாம். எனவே அதுக்கு தான் இங்கே நாங்கள் உற்பத்தி என்றால் என்னென்று சொல்கிறோம். மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு இங்கு தேவை என்றால் என்ன, விருப்பம் என்றால் என்ன என்று நான்காம் கட்ட காணொளியில் நாங்கள் பார்த்துட்டோம். எனவே இதில் நாங்கள் உற்பத்தியிலிருந்து ஆரம்பிப்பதனால நாங்கள் மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு சந்தைக்கு கொண்டு வரப்படும் எந்த ஒன்றும் உற்பத்தி. சந்தைக்கு ஏன் கொண்டு வரணும்? சந்தைக்கு கொண்டு வருவதற்கு காரணம் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட, கொள்வனவு செய்யப்படும், விற்பனை செய்யப்படும், அதுக்கு தானே சந்தைக்கு கொண்டு வருவாங்க. எனவே சந்தைக்கு கொண்டு வருவது அனைத்துமே உற்பத்தி தான். இங்கு உற்பத்திக்கு இன்னும் ஒரு வரைவிலக்கணம் இருக்கு. என்னென்றால் மூலப்பொருட்களை கொண்டு முடிவு பொருட்களாக மாற்றும் செயற்பாடு உற்பத்தி என்றும் இருக்கு. மூலப்பொருட்களை, அதாவது உதாரணமாக செங்கல், செங்கல்ட மூலப்பொருள் என்ன? களிமண். அந்த களிமண் என்ற மூலப்பொருளை முடிவு பொருளாக செங்கலாக மாற்றும் செயற்பாடு உற்பத்தியாகும் என்றும் சொல்லுவாங்க. எனவே அதைவிட நாங்கள் இதனை நாங்கள் 10ஆம் ஆண்டுக்கு ஒரு வரைவிலக்கணமாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக சந்தைக்கு கொண்டு வரப்படும் எந்த ஒன்றும் உற்பத்தியாகும் என்று. இங்கு உற்பத்திகளை பிரதானமாக இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று பொருள் உற்பத்தி, இரண்டாவது சேவை உற்பத்தி. உற்பத்திகளை பிரதானமாக இரண்டாக பிரிக்கலாம். பொருள் உற்பத்தி, அடுத்தது சேவை உற்பத்தி. இங்கே உற்பத்தி வணிகம், அதாவது அந்த உற்பத்தியினை வழங்கக்கூடிய நிறுவனம் என்பதனால இங்கே நான் போட்டிருக்கிறேன். பொருள் உற்பத்தி வணிகம், சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்கள், சேவை உற்பத்தி வணிகங்கள்.
எனவே அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்ப்போம். பொருள் உற்பத்தி வணிகம். பொருள் உற்பத்தி வணிகம் என்றால் என்ன என்று கேட்டால், பொருள் உற்பத்தி என்பது, இது நீங்கள் மாணவர்களே உணர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், இதை நீங்கள் பாடமாக்க செல்ல வேண்டாம். ஏனென்றால் பாடமாக போனால் நீங்கள் யோசிப்பீங்க என்ன வரைவிலக்கணமெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கு என்று. எனவே அதை சிந்திக்காமல் நாங்கள் என்ன செய்வோம், உணர்ந்து படிப்போம். எனவே பொருள் உற்பத்தி வணிகம் என்றால், இப்போ நாங்கள் அந்த பழைய அந்த வரைவிலக்கணத்தை சேர்த்து நாங்கள் சொல்ல வேண்டும். இது அதாவது உற்பத்தி என்றால் என்னென்னு சொன்னோம், மனித தேவ விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக சந்தைக்கு கொண்டு வரப்படுவது. எனவே இங்கே சொல்கிறேன் பாருங்கள், மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக சந்தைக்கு கொண்டு வரப்படும். அங்கனைக்கு ஒரு அங்கனைக்கோடு நிப்பாட்டுவோம். ஏனென்றால் அது வரைக்கும் உற்பத்தி தொடர்பான வரைவிலக்கணம் அல்லவா. அப்போ அதை தொடர்ந்து நாங்கள் பொருளை பற்றி சொல்லுவோம். பொருள் எப்படி இருக்கும், பொருட்களுக்கு உதாரணம் என்ன, உதாரணம் இங்கே பான் வாங்குவீங்க, அல்லது நீங்கள் காலணி வாங்குவீங்க, ஆடைகள் வாங்குவீங்க, இதெல்லாம் அனைத்துமே பொருள் அல்லவா. அப்போ இந்த பொருளை பற்றி நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன் என்னென்றால், அந்த பொருள் தொட்டு நிறக்கூடியது, அதாவது நாங்கள் பிடிச்சி பார்க்கலாம் அது. எனவே தொட்டு நிறக்கூடியது, தொடலாம். அடுத்தது கட்புலனாக கூடியது. கட்புலனாக கூடியது என்றால் கண்களுக்கு விளங்கும். நீங்கள் ஃபோன் ஒன்று வாங்குறீங்க, அந்த ஃபோனை எங்கே உங்களுக்கு என்ன செய்யலாம், தொடலாம், சுற்றி பார்ப்பீங்க, பட்டன் அழுத்தி பார்ப்பீங்க. எனவே அது தொடலாம். இரண்டாவது கட்புலனாகும், கண்களுக்கு விளங்கும். உள்ளக்கு என்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ஹார்ட்வேர்ஸ் எப்படி இருக்குது, சவுண்ட் பட்டன் எப்படி இருக்குது, கேமரா பேக் கேம் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் கேம் எப்படி இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குது, டச் எப்படி இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்குன்னு எல்லாம் நீங்கள் தொட்டு பார்ப்பீங்க. அடுத்தது பௌதீகத்தன்மை கொண்டது. பௌதீகத்தன்மை என்பது, அதாவது இந்த உலகத்திலே அது ஏதேனும் ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த உலகத்தில் அது என்ன செய்யுது, ஏதேனும் ஒரு இடத்தை, சடத்துவம், ஒரு இடத்தை பிடித்திருந்தால் அதுக்கு சொல்லுவோம் பௌதீகத்தன்மை. அதாவது இந்த உலகத்தில் காணப்படுகின்ற வெளியில் ஒரு இடத்தை பிடித்திருந்தால் அது பௌதீகத்தன்மை. எனவே இந்த மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக சந்தைக்கு கொண்டு வரக்கூடிய, தொட்டுணரக்கூடிய, கட்புலனாகக்கூடிய, பௌதீகத்தன்மை கொண்ட உற்பத்திகளை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் பொருள் உற்பத்தி வணிகம். எனவே இங்கே நான் வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறது எதுக்கு, பொருள் பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய வணிகத்தை பற்றி. எனவே பொருள் உற்பத்தி வணிகம் என்றால் அது அதுவாக சரியாக முடிந்திருக்கணும் வரை விளக்கணம். இதனை மேற்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் பொருள் உற்பத்தி வணிகம் என்று. இதே பொருள் உற்பத்தி என்றால் என்னென்று கேட்டிருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக சந்தைக்கு கொண்டு வரப்படும் தொட்டுணரக்கூடிய, கட்புலனாகக்கூடிய, பௌதீகத்தன்மை கொண்ட உற்பத்திகள் பொருள் உற்பத்திகள் எனப்படும் என்று அந்த வரை விளக்கணத்தை ஷோர்ட்டாக்கி கொள்ளலாம். எனவே அதன் அடிப்படையில் உதாரணங்கள் நான் இங்கே மிக மிக குறைவான உதாரணத்தை போட்டிருக்கேன். தளபாடம். தளபாடம் என்பது ஒரு பொருள் உற்பத்தி. அந்த தளபாட உற்பத்தியை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பேர் தளபாட உற்பத்தி வணிகம். ஆடைகள் ஒரு பொருள். அந்த ஆடைகளை அந்த ஆடைகளை வழங்கக்கூடிய நிறுவனங்கள், உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு பேர் ஆடை தொழிற்சாலை என்று சொல்வோம். எனவே இதெல்லாம் உதாரணங்களாக தந்திருக்கின்றேன். அதே மாதிரி இது மிக முக்கியமான ஒரு விஷயம், பொருள் உற்பத்தியின் பண்புகள் மூன்று என்ன. இது மிக 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 முக்கியம். அதே மாதிரி மிக கடினம் என்று நினைத்து விட வேண்டாம், மிகவும் இலகுவானது. ஏனென்றால் வரைவிலக்கணத்தில் சொல்லிட்டோம், இந்த பொருட்களை தொட்டுணரலாமாம், முடியும், கட்புலனாக கூடியது, கண்களுக்கு நல்லா விளங்கும், பௌதீகத்தன்மை கொண்டது. இங்கே பௌதீகத்தன்மை என்றால் என்னென்னு தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். பௌதீகத்தன்மை என்றால் என்ன, இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு ஸ்பேஸில் ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறது, அதுதான் பௌதீகத்தன்மை என்று சொல்வோம். எனவே இந்த மூன்றும் இருந்தால் அது பொருளாம். எனவே ஏற்றுக்கொள்வோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது சேவை உற்பத்தி வணிகம் என்றால் என்ன. சேவை உற்பத்தி என்றால் என்ன, அதாவது இதுவும் ஒரு உற்பத்தி தானே. எனவே இதுவும் எங்கே கொண்டு வருவாங்க, சந்தைக்கு தான் கொண்டு வருவாங்க.
எனவே மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு சந்தைக்கு கொண்டு வரப்படும். அதே சேம் வரைவிலக்கணம். இப்ப தொடர்ந்து சொல்றேன் பாருங்கள். தொட்டுணர முடியாது. உதாரணத்துக்கு நான் சேவை உற்பத்திக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஆசிரியர் சேவையை சொல்கிறேன். ஆசிரியர் ஒரு சேவை தானே, எனவே அதை தொட்டுணர முடியாது. ஆசிரியரை தொடலாம், ஆனால் ஆசிரியர் சேவையினை தொட முடியாது. அவர் வழங்குவது வந்து ஒரு உள்ளிருந்து தன்னுடைய எண்ணங்களை கருத்துக்களை மாணவர்களுக்கு ஒரு சேவையாக வழங்குவது, எனவே அதை தொட்டுணர முடியாது. கட்புலனாகாது, அந்த சேவை கண்களுக்கு விளங்காது. பௌதீகத்தன்மை அற்றது, அதாவது இந்த உலகத்தில் ஒரு இடம் உண்டு, ஒரு ஸ்பேஸில் ஒரு இடம் உண்டு, அதுக்கு தக்க வச்சுக்கொள்ள இயலாது. எனவே பௌதீகத்தன்மை அற்ற உற்பத்திகளை மேற்கொள்ளும் நிறுவனங்கள், இதெல்லாத்தையும் செய்யும் நிறுவனங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் சேவை உற்பத்தி வணிகங்கள் என்று. இப்போ சேவை உற்பத்தி என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த வரைவிலக்கு நான் ஷோர்ட்டாக போகிறீங்க. மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு சந்தைக்கு கொண்டு வரப்படும் தொட்டுணர முடியாத கட்புலனாகாத பௌதீகத்தன்மை இல்லாத உற்பத்திகளை சேவை உற்பத்திகள் எனலாம் என்று சொல்லி முடிக்கலாம். அடுத்தது இதற்கு உதாரணங்களை நான் தந்திருக்கின்றேன். சேவை உற்பத்தி வணிகங்கள், வைத்தியசாலை, வைத்தியர் ஒரு சேவை, அதை வழங்கக்கூடிய நிறுவனம் வைத்தியசாலை. மொத்த வியாபாரம் ஒரு சேவை, அதை வழங்கக்கூடிய நிறுவனத்துக்கு பேர் மொத்த வியாபார நிறுவனம். சிகை அலங்காரம் ஒரு சேவை, என சிகை அலங்கார நிலையம் ஒரு சேவை உற்பத்தி வணிகம். அதே மாதிரி சில்லறை வியாபாரம், இங்கு வியாபாரம் என்பது ஒரு சேவை தான், நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம், இப்படி வியாபாரம் என்று வந்தால் அனைத்துமே சேவை தான். அங்கு வழங்கக்கூடியது தான் என்ன? பொருட்கள், அது விநியோக பொருட்கள் அல்லவா. அங்கு உற்பத்தி இடம்பெறுவது இல்லை, விற்பனை தான் இடம்பெறுது என்பதனால அது ஒரு சேவை. அடுத்தது வங்கிகள், வங்கிகள் வழங்குவதும் சேவைகள் தான். காப்புறுதி நிறுவனங்கள், இன்சூரன்ஸ், இதெல்லாம் ஒரு சேவை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அடுத்து இலங்கை போக்குவரத்து சபை, இதுவும் ஒரு நிறுவனம். அடுத்தது கல்வி நிறுவனங்கள், தேசிய கல்வி நிறுவகம், இப்படி கல்வி, சுகாதாரம், இந்த மாதிரி அடிப்படை தேவைகளில் வரக்கூடிய பாதிக்கு பாதியே எதுக்கு வரும்? சேவைக்கு வரும். எனவே இதுதான் சேவைக்கான உதாரணங்களாக சொல்லியிருக்கின்றேன். அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் சேவை உற்பத்தியின் பண்புகள். இதையும் பார்ப்பதற்கு சரியான கடினமாக இருக்கல்லவா. அதாவது தொட்டுணர முடியாதாம், சேவையை தொட்டுணர முடியாது தானே, தொட்டுணர முடியாது. கட்புலனாகாதது, கண்களுக்கு விளங்காது. பௌதீகத்தன்மை அற்றது, இந்த உலகத்தில் ஸ்பேஸில் ஒரு இடத்தை பிடித்து கொள்ள முடியாது. இந்த மூன்றும் இருந்தால் அது சேவையாம், அதையும் ஏற்றுக்கொள்ளுவோம். எனவே இதெல்லாத்தையும் வைத்து மிக மிக இலகுவான ஒரு எண்ணக்கரு, மிக மிக இலகுவான இந்த பாடத்தினை நீங்கள் என்ன செய்யலாம்? தேவையான மாணவர்கள் எமது ஸ்லைட்ஸினை நிறுத்தி கொப்பிகளில் எழுதி அதனை நீங்கள் என்ன செய்யலாம்? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக எழுதுவதன் மூலம் அதிகமான ஞாபக சக்தியை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கற்றுத்தருவது எமது முழு பொறுப்பு, கற்றுத்தருவது எமது முழு பொறுப்பு. அதே போன்று கற்றுக்கொள்வது உமக்கும் பொறுப்பு இருக்கின்றது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது நாங்கள் பார்க்கவிருப்பது பொருள் உற்பத்தி மற்றும் சேவை உற்பத்தி, இந்த ரெண்டையும் வேறுபடுத்துங்க என்று சொல்லுவாங்க. எனவே நாங்கள் வேறுபடுத்துவோம். இது அதிகமாக வந்த கேள்வியும் கூட. பொருள் உற்பத்தி ஒரு பக்கமும் சேவை உற்பத்தி ஒரு பக்கமும் போட்டு ஒரு அட்டவணை அடித்தால் அழகாக இருக்கும். எனவே தெளிவாக நாங்கள் என்ன செய்யணும்? கேள்விக்கு பதில் எழுதும் போது மிக தெளிவாக கொடுக்க வேண்டும். அப்போதான் அதை பார்ப்பதற்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும். உமக்கு அதிகமான மார்க்ஸும் அந்த புள்ளிகளுக்கு ஏற்றவாறு கிடைக்கும். எனவே பொருள் உற்பத்தி என்றால் தொட்டுணரக்கூடியது, சேவை உற்பத்தி என்றால் தொட்டுணர முடியாது. பொருள் உற்பத்தி என்றால் கண்களுக்கு விளங்கும், சேவை உற்பத்தி கண்களுக்கு விளங்காது.
பொருள் உற்பத்தி என்றால் பௌதீகத்தன்மை கொண்டது, சேவை உற்பத்தி என்பது பௌதீகத்தன்மை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப இதை நீங்கள் பாடமாக்க வேண்டுமா? தேவையில்லை. ஏனென்றால் வரைவிலக்கணம் படிக்கின்ற பொழுதே, வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுதே, அந்த வரைவிலக்கணத்தில் வரக்கூடிய மிகவும் பிரதானமான பண்புகளை பார்த்தோம். அதே வரைவிலக்கணத்தில் இருக்கக்கூடிய பண்பு தான் அந்த சொற்பதங்களுக்குரிய பண்புகள். அதை வைத்து தான் இங்கே வேறுபாடும் செஞ்சுருக்கோம். எனவே ஒரு கழுல மூன்று மாங்காவை நாங்கள் என்ன செய்யலாம்? அடிக்கலாம். எனவே இதுதான் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கவிருந்த பாடங்கள். எனவே அடுத்த கட்ட காணொளியில் நாங்கள் உற்பத்தி காரணி என்றால் என்ன, உற்பத்தி காரணிகளின் வகைகள் என்ன என்பதை ஆறாம் கட்ட காணொளியில் நாங்கள் பார்ப்போம். எமது கற்பித்தல் செயற்பாடுகள், கற்பித்தல் முறைகள் உமக்கு விரும்ப தகுந்ததாக இருந்தால் மாணவர்களே, எமது வீடியோக்களை நீங்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், அதே போன்று சப்ஸ்கிரைப் செய்வதற்கு மறந்துவிடாதீர்கள். எனவே இன்னும் ஒரு காணொளியில் நாங்கள் சந்திக்கும் வரையில் உங்களிலிருந்து விடைபெறும் MS. நன்றி மாணவர்களே.